ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டு கொஞ்சம் மாவாட்ட வேண்டிய வேலையெல்லாம் இருந்ததுங்க. ஸோ அதனால் அதை ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிரைண்டர்லாம் கழுவி இந்த கிச்சன் மேடையில் தான் கவுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ காலையில் வந்தோடனே முதல் வேலையை அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாமாங்க. பாருங்களேன், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இது என்ன அரிசி தெரியுமாங்க? நம்ம மொட்டை கருப்பன் அரிசி நான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன் இல்லைங்க, அதுவும் உளுந்து மட்டுமே போட்டு ஆட்டின மாவு தாங்க இது. இல்லை, லயா குட்டிக்கு டென்னிஸ் கிளாஸ் இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. சரி, அதுக்குள்ளே குழம்பெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர் குழம்பு தாங்க பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னென்னா, நம்ம வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குவேங்க. ஏன்னா அரைக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நம்ம வயிற்றில் போய் அதை சேருங்க. அதே தாளிக்கிறப்ப சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒதுக்கி வச்சு அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் தாங்க போடுவோம். அதனால நான் இப்படி தாங்க பயன்படுத்துவேன். இது கூட கொஞ்சம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு அரைச்ச குழம்புக்கு தேங்காய் பயன்படுத்துவோம் இல்லைங்க. நான் இங்கே குட்டி பையனுக்கு செய்கிறாதுங்க தேங்காய், அதனால் தேங்காய் பயன்படுத்துறதே ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. என்னென்னா அதுக்கு பதிலாக வந்து நான் முந்திரி சேர்த்துக்குவேன், அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பொரியல் அந்த மாதிரி எப்போது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நம்மளுக்கு அந்த புழுவெல்லாம் நான் இங்கே பார்த்ததே இல்லைங்க, அதனால் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசினா மட்டுமே போதுங்க. இங்கே அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றி வச்சாச்சுங்க. அப்போ தான் வந்து ரெண்டும் வந்து நம்மளுக்கு குழம்பும் இட்லியும் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரையும் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு காலிஃப்ளவரையும் போட்டுட்டுங்க. கொஞ்சமாக நல்லா வணக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா வேகுங்க. நம்ம ஊர்லேயும் இந்த ஊர்லேயும் காலிஃப்ளவர் என்ன வித்தியாசம்னாங்க, இங்கே காலிஃப்ளவர் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடுங்க இது. அப்புறம் நம்ம ஊரில் நல்லா அந்த காம்பு வந்து பெருசாக இருக்குங்க, இங்கே வந்து அப்படி இருக்காது, அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும், அப்படியே மொந்தமாக இருக்குங்க. கட் பண்ணால் ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவர் அந்த பூவோடு சேர்த்து வரும். ஸோ அதனால் என்னென்னா நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும், சீக்கிரமும் வெந்துடுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 10 minutes அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுட்டு அரைச்சதையும் ஊற்றி நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே அந்த கிரேவி இறங்கிறதுக்காக விட்டு எடுத்தோன்னா சூப்பராக ஆகிடுங்க காலிஃப்ளவர் குழம்பு. அதுக்கப்புறம் இட்லியும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த அரிசி வச்சு ட்ரை பண்ணுறேங்க. இந்த இட்லி நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வந்ததுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ குட்டி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்புலாம் ஆற வச்சு எடுத்து வச்சாச்சுங்க, ஏன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தது. அதனால வந்துட்டு இட்லி காலையில் காலிஃப்ளவர் குழம்புலாம் முடிச்சுட்டு அவங்க டென்னிஸ் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆப்பிள் வீட்டில் இருந்ததுங்க. இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா இந்த ஆப்பிள் இதெல்லாம் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இது வந்து குட்டி பசங்களுக்கு ஆப்பிள் அவ்வளோவோ பிடிக்கிறது இல்லைங்க, மற்ற ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்றாங்க. நாங்களும் வந்து ஆப்பிள்லாம் சாப்பிட்றதுல இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் அதெல்லாம் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் பக்கமே போகலங்க. ஸோ இது என்ன பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் நம்ம டீ குடிக்காமல் இருப்போமாங்க, அதனால சைட்லேயே வந்து டீயும் போட்டு வச்சாச்சு. டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தான் இருக்குமோ, அந்த கை நல்லா நடுங்கும், அந்த தலையெல்லாம் வலிக்கும், இதுதாங்க நடக்கும். ஸோ அதனால் கடகடன் டீயும் போட்டு கலக்கி சைடில் வச்சு அப்படியே குடிச்சிட்டு இந்த ஆப்பிள் இருக்குல்லங்க அது எல்லாத்தையுமே ஒரு அந்த பெரிய கிரேட்டரில் வச்சுட்டு சீவியாச்சுங்க. இது நல்லா வந்துட்டு இந்த சைஸில் பெருசு பெருசாக இருக்கணும், ரொம்ப பொடியாக இருக்குல்லங்க அதில் சீவணுன்னா நமக்கு ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா ஆப்பிளையுமே வந்துட்டு நல்லா இந்த சைஸில் சீவியும் வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணனா, குட்டி பையனுக்கு கப் கேக் பண்ணலாம். நாங்க இதை வச்சு குட்டி பையனுக்கு கப் கேக்கு, லயா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி, ஆப்பிள் ப்ரௌனி, சூப்பராக இருக்குல்லங்க கேட்கறக்கு. ஸோ அதுதாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பால், அவரோட பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிறிஸ்டல் ஃபார்ம்லேயே கிடைக்கிற கேன் சுகர் தாங்க. ஸோ அதுதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இங்கே அந்த கரும்பு சக்கரை நல்லா சாஃப்டாக இருக்கிறது இங்கே கிடைக்கலங்க, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் இது வாங்கியாச்சு இந்த தடவை. ஸோ இதையும் அது கூட போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு இந்த தடவை என்ன பண்ணேன்னா லைட்டாக தண்ணியை யூஸ்வலாக கெட்டியாக பண்ணிகிட்ருப்பேன், இன்றைக்கி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இதுலேயே ஆப்பிள் எல்லாம் போட்டு கலக்கிட்டு அந்த கப் கேக் மோல்டு இருக்குல்லங்க அதில் குட்டி குட்டியாக ஊற்றியாச்சுங்க. ஏன்னா போன தடவை நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஃபுல்லாக நிரப்பி ஊற்றிட்டேங்க, அதனால் அது நல்லாவே வந்து பொங்கி வெளியே வந்துருச்சு, அந்த ட்ரே ஃபுல்லாக ஒழுகியிருந்ததுங்க. ஸோ அதனால் இந்த தடவை ஒரு 3/4 வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதையே ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பவுலில் குட்டி பையனோட மாவு,
அப்புறம் கொக்கோ பவுடருங்க, அதுக்கப்புறம் சுகர் இருக்குல்லங்க அது, அது கூடயே வந்துட்டு பேக்கிங் பவுடரு, அப்புறம் பட்டர். இவரோட பட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோகோனட் பேஸில் தான் இங்கே கிடைக்குங்க. ஸோ அந்த பட்டர் தான் இவனுக்கு பயன்படுத்துவேன். இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் தான், டைரி ஃப்ரீ பட்டர். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, பட்டர் பிளாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம க்யூப் க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே மாவில் போட்டுடணுங்க. இதை வந்து நம்ம கையிலே இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும், அதாவது இந்த மாதிரி பாருங்களேன் நசுக்கிறப்போ இப்படி வரணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரம்பிள் கிரம்பிளாக. நீங்கள் வந்து ரொம்ப கொலக்கொலன்னு பட்டர் பயன்படுத்துறீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பாக வராதுங்க குக்கி. ஸோ அதனால் இந்த மாதிரி பயன்படுத்தி எல்லாத்தையும் நம்ம மாவெல்லாம் கலக்கிட்டு கையில் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிற்கணும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சிங்க. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக இந்த சப்பாத்தி மாவிட கொஞ்சம் கெட்டியாக வந்து பிணைஞ்சிக்கணும். இதை பிணைஞ்சிட்டு இதை என்ன பண்ணணுன்னா ஒரு கிளிங் ராப்பை, கிளிங் ராப்போ இல்லாட்டி ஃபாயிலோ இல்லை அப்படியே பவுலில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு 2-3 நாள் கூட இப்படியே வச்சுக்கலாங்க. வேணுங்கிறப்போ நம்ம குக்கி டவ் வந்து எடுத்துட்டு அந்த அவனில் எப்போ வேணுமோ அப்போ வச்சு கொடுத்துக்கலாம். இதுனே ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். குக்கி வந்து டக்குன்னு 15 மினிட்ஸில் வேகிறது தான், அதனால் நம்ம வந்து இதை வச்சு கூட இப்படி பயன்படுத்தலாம். உங்கள் குட்டீஸ்க்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போது நம்மளோட கப் கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. அடுத்த ஸ்டெப் என்னங்க, ஒரு டூத்பிக் எடுக்கணும், அதில் குத்தி பார்க்கணும், டூத்பிக் க்ளீனாக வரணும், அதுதானுங்க ப்ரொசீஜர். ஸோ அது நடந்துருச்சுன்னா கப் கேக் ரெடின்னு அர்த்தங்க. ஸோ அந்த 20 மினிட்ஸில் நம்ம எப்போவுமே எடுத்து கப் கேக் செக் பண்ணிடணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மேலே பகுதி வந்து நல்லாவே கிறிஸ்பாக ஆரம்பிச்சிடுங்க, கப் கேக் நல்லா இருக்காது, நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காதுங்க. சூடாக இருக்கிறப்போ மோல்லேருந்து கப் கேக் எடுத்தோன்னா அது உடஞ்சு உடஞ்சு வர ஆரம்பிச்சிடுங்க, அதனால நல்லா ஆற வைக்கணும். அதனால அது ஆட்டோன் சைடில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லயா குட்டியோட ஆப்பிள் ப்ரௌனி பண்ணுறதுக்காக தாங்க என்னென்ன போட்டுட்ருக்கேன் பார்க்கலாமாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னைக்கு பட்டர்லாம் பயன்படுத்தலை, எக்கும் பயன்படுத்தலைங்க. ஸோ எண்ணெய், தயிர், அப்புறம் இந்த சர்க்கரை இது போட்டு நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கணுங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். அது வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துணும். இதில் நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேணால் சேர்த்துக்கலாங்க, சேர்த்தாமே நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவரு. இது கூட நான் இன்றைக்கி மைதா தான் பயன்படுத்தி பண்ண போகிறேன். மைதா, அப்புறம் கொக்கோ பவுடர். ப்ரௌனி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாக்லேட் மெல்ட் பண்ணி எக்கெல்லாம் யூஸ் பண்ணி கூட பண்ணுவாங்கங்க. நான் இன்றைக்கி வெறும் கொக்கோ பவுடர் வச்சு தாங்க பண்ண போகிறேன். ஸோ இது கூட தேவையான அளவு பேக்கிங் பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருந்தவங்க அந்த மீதி ஆப்பிள் அது எல்லாத்தையுமே இது கூடயே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி ஃபஸ்ட்டு கலக்கிக்கணுங்க. எல்லாமே அந்த குக்கோ பவுடரும் அந்த ஒயிட்டும் சேர்ந்து ஒரு ப்ரௌன் வந்திருக்கணும்ல, அந்த மாதிரி வர அளவுக்கு ஃபுல்லாக கலக்கிட்டு தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா கலக்கிட்டே வரணுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது. இப்போது சாக்லேட் சிப் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எங்கிட்ட சாக்லேட் சிப் இல்லை, அதனால் டைரி மில்கில் இந்த பைட்ஸ் இருந்தது, இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணால் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் குட்டி ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விடுவேங்க, அதனால் அங்கே நட்ஸ் அலவுடு இல்லை, அதனால் நட்ஸ் நான் சேர்த்துல. இதில் வால்நட் சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் கேக் டென் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு கீழே பட்டர் ஷீட் போட்டுக்கணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கீழே ஒட்டிக்காது. ஸோ அதுக்கு மேலே நம்ம கலக்கின அந்த மாவையும் அதில் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு அந்த டின் இருக்குல்லங்க அதையே கீழே டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லெவலாக போகுங்க கீழெல்லாம் இறங்கி, ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்லங்க, அதனால சீக்கிரமாக வந்து எல்லா இடத்துலையும் பரவாது. அதனால வந்துட்டு இது நம்ம ஒரு 4-5 தடவை டேப் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிடும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு அந்த சாக்லேட் தான் நான் போட போகிறேன். நீங்கள் சாக்லேட் சிப் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் நட்ஸும் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் நட்ஸ் சேர்த்துலை, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ இதையும் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 25-30 மினிட்ஸுங்க இதை வந்து பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ப்ரௌனி சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. குட்டீஸும் கரெக்டாக டென்னிஸ் கிளாஸ்லேருந்து வந்திருந்தாங்கங்க, கப் கேக்கும் நல்லா ஆறி இருந்தது. குட்டி பையன் வந்துட்டு அவன் வந்து நம்ம திறந்தோன்னாவே அந்த கேக் ஸ்மெல் நல்லா வீடு ஃபுல்லாக இருக்குங்க, அதை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டார். வந்தோடனே கப் கேக் எடுத்துகிட்டு ஓடியாச்சு ரெண்டு பேருமே. ஸோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அவனுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாங்க. வந்துட்டு அடுத்ததும் கேட்டுட்டு இருந்தாரு, சரி நீ லஞ்ச் சாப்பிட்ணும், நீ அதனால் போதும்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தேன். என்னங்க நம்ம இது எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம், ஆசையாக எல்லாமே பண்ணலாம், ஆனால் பாருங்கள் சிங்கில் எவ்வளோ சேர்ந்துருவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம அங்கே ஒரு வேலை நடக்கிறப்ப சைட்லேயே இதெல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுங்க. இதே அந்த வேலையை மட்டும் நம்ம முடிச்சுட்டு
போய் வந்து ரெஸ்ட்டுன்னு மட்டும் உட்காந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து பண்ணுறதுக்கு தோணவே தோணாதுங்க. அதனால் கடகடன் சைடில் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. இப்போ நம்மளோட ப்ரௌனியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இதுக்கும் அடுத்த ப்ராசஸ் என்னங்க, டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி க்ளீனாக வருதான்னு பார்க்கணும். இப்போ இதுவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டு தான் எடுக்கணுங்க, இல்லாட்டி உடஞ்சு உடஞ்சு வரும். ஏன்னா இது நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு, அதனால தாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச காலிஃப்ளவர் குழம்பு இருந்தது, அதுக்கப்புறம் தயிரையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, எங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் வச்சாச்சுங்க. சரி பொரியலுக்கு எதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக் புர்ஜி பிளான் பண்ணேன், ஆனால் குட்டி பையனுக்கு எக்கு சேராதுங்க. அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்தது, அதையே சீவி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு பெப்பர் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுட்டு, எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாங்க, வணக்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே ரொம்ப நம்மளுக்கு கடுசாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேகுங்க. வெந்ததுக்கப்புறமா அதை மூடி திறந்து வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க உருளைக்கிழங்கு. ஸோ அவருக்கு வணக்கி விட்டுட்டு இப்போ எங்களுக்கு எக் புர்ஜி பண்ணுறதுக்கு நிறையா வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. இதில் வந்து முட்டையை ஒன்றுன்னா உடச்சி ஊற்றிக்கிட்டேன். யூஸ்வலாக முட்டையெல்லாம் சேர்த்து வச்சு அதை நல்லாவே பீட் பண்ணி ஊற்றுவாங்களேங்க, அப்படி போடல. நான் முட்டை எல்லாத்தையும் ஒன்றுன்னா இதில் உடச்சிட்டு அதில் போட்டுட்டுங்க. அது என்ன பண்ணோன்னா அந்த எல்லோவும் ஒயிட்டையும் கலங்குற அளவுக்கு நம்ம கலக்கி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணுங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அப்படியே கலக்கி விட்டுட்டு சிம்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எக் புர்ஜி கிடைக்குங்க. இல்லாட்டி வர வரன்னு ஆகிடும். அப்படியே சைடில் அந்த பொட்டேட்டோவையும் வணக்கி விட்டுட்டு எக் புர்ஜியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ லயா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும், அதனால மிளகாய்த்தூள் கடைசியாக சேர்த்துக்கலான்ட்டு லயா குட்டிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காரத்தை அள்ளி வீசி அதை நல்லா வந்து கலக்கி எடுத்து எங்களுக்கு வச்சுக்கிட்டோங்க. நல்ல காரசாரமான எக் புர்ஜி பொட்டேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு அதை நல்லா பிணைஞ்சு அதில் குழம்பெல்லாம் ஊற்றி காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தனியாக சாப்பாடு கூட பிணைஞ்சு வச்சுட்டுங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அதையும் வச்சு குட்டி பொண்ணுக்கு எக் புர்ஜி கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து நாங்கள் சாப்பிட்லான்ட்டு ப்ரௌன் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் குழம்புலாம் ஊற்றி நிறைய எக் புர்ஜி வச்சாச்சுங்க. ஏன்னா எக் புர்ஜி காரசாரமாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னைக்கு திருப்தியான ஒரு லஞ்சும் முடிஞ்சுதுங்க. லஞ்சு சாப்பிட்டா டெசர்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணுமே, அதனால ப்ரௌனி வந்து ஆறி ரெடியாக இருந்தது. ஸோ அதையும் கவுத்தி போட்டு அதைய வந்து ஸ்லைஸும் போட்டாச்சுங்க. என்னென்னா கட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஏன்னா நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. இது கொஞ்சம் ஃபஜ்ஜியாக இருந்தது உள்ளே, அதனால நம்ம கட் பண்ண இந்த எண்டில் மட்டும் வந்துட்டு அப்படியே வந்து உடையிற மாதிரி ஆச்சு, ஆனால் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நம்ம நார்மலாக இந்த சாக்லேட் சிப்பெல்லாம் சேர்த்துனனால இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும், அதாவது ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம இந்த சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் சாப்பிடுவோம் இல்லைங்க, சாக்லேட் கேக்கெல்லாம் அதில் எப்படி வந்து சாஃப்டாக அப்படி பிஞ்சு வரும் இல்லைங்க, அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட் சிப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்க, அதனால் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக சூவியாக இருக்குங்க. இது பார்த்தோன்னே இது கூட ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தாங்க தோணுச்சு. நம்ம க்ரீம் சென்டரில் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்னு கிடைக்கும், அது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அந்த ஞாபகம் வந்தது. ஸோ ப்ரௌனியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது குக்கி பண்ணி வச்சிடலான்ட்டுங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் அந்த குக்கி டோ வச்சிருக்கோம்லங்க, அதை எடுத்து குட்டி குட்டி உருண்டை பிடிச்சி இந்த தடவை உஷாராக எல்லா மாவையும் தள்ளி தள்ளி வச்சாச்சுங்க. இல்லாட்டி பேக் ஆகிறப்ப எல்லாரும் சேர்ந்து கையை கோத்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்கங்க, அதனால உஷாராக தள்ளி வச்சாச்சு. இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான குக்கி கிடச்சிடுங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக சாஃப்டாக அந்த சூவியாக குக்கி வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் to 12 மினிட்ஸில் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சப்வேல கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க. இப்போ இது பேக் ஆகிற கேப்பில் சரி இட்லி பொடி வர தீந்து போச்சு அதையும் பண்ணிடலான்ட்டுங்க. அதுக்கு கடலைப்பருப்புலாம் வறுத்துட்டு அதில் பாதி பங்களவுக்கு வந்து நிலக்கடலை இருக்குல்லங்க, அது இன்னைக்கு தோலோடு தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ அதையும் வந்து நல்லா வறுத்து அந்த வறுத்த கடலைப்பருப்பு கூடயே சேர்த்துக்கிட்டேங்க. மிளகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நிறையா சேர்த்த மாதிரி இருக்குங்க, ஆனால் இதில் வந்து காரமே இருக்காது. நம்ம ஊரில் ஒரு 7 மிளகா சேர்த்தா அவ்வளோ காரமாக இருக்குங்க, இங்கே வந்து காரம் இல்லாத மிளகா தாங்க கிடைக்குது. ஸோ அதையும் வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சமாக வறுத்தெடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நான் கொல் இது கூட சேர்த்துவங்க, இன்னைக்கு கொல் இல்லாதனால அதை சேர்த்தலை. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அவசரத்தில் மறந்துட்டேங்க. ஸோ இது கூட உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணுங்க. இப்போது நம்ம குக்கியும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் வந்து நல்லா ஆறுனா தான் கிறிஸ்பியாக இருக்குங்க. சரி ரெண்டும் ஆறட்டும்னு விட்டாச்சு. அந்த கேப்பில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்து போச்சுங்க, நான் அதை நிறையா பயன்படுத்துவேன். சரி அதுவும் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்து டின்னர் டைம் வந்துருச்சுங்க.
கொஞ்சமாக புளிச்ச மாவு இருந்ததுங்க. சரி, அது பார்த்த உடனே நம்மளுக்கு தாளிச்சு தோசை சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. அதனால் நிறைய வெங்காயம், கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து அந்த மாவில் கொட்டி நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டேங்க. இது கூட வந்து ரவை இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி எங்கிட்ட ரவை இல்லை, அதனால் அதை சேர்த்து முடியல. இப்போ இட்லி பொடிக்கு அரைச்சி ஆற வச்சிருந்தது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் அது சூடாயிருக்குங்க. அரைக்கிறப்போ அதை என்ன பண்ணணும்னா ஒரு பேன்லேயோ பிளேட்லேயோ கொட்டி நல்லா பரப்பி ஆற வச்சு தாங்க டப்பாவில் போடணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். இப்போ வந்து நான் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி திருத்திருன்னு இருந்தால் தாங்க பிடிக்கும். இது நைஸாக கூட அரைக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாடுக்குமே பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிது. போதும், இது வந்து எனக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வேணுங்கிறப்ப அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தானே பயன்படுத்த போகிறோம். அதனால் இப்போது நம்ம தோசையும் ஊற்றியாச்சுங்க. இப்போ இட்லி பொடியை தாராளமாக எடுத்து போட்டுட்டு இது கூட நம்ம நெய் சேர்த்தலாம், நல்லெண்ணெய் சேர்த்தலாம். ஆனால் எனக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் இது கூட தேவையான அளவு தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிச்ச தோசையில் பாருங்களேன் அங்கங்கே வெங்காயம் மிளகாய் எல்லாம் இருக்குங்க. இது கூட நான் இன்னைக்கு பெப்பரும் போட்டிருந்தேன், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது கொஞ்சமாக பிச்சு அந்த இட்லி பொடியை நல்லா நிறையா எடுத்து ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டா அது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நாளைக்கு லஞ்சுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்கங்க. சரி, அவங்க பொண்ணுக்கு பாதுஷானா ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணி முடிக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருந்தனோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சுங்க. முக்கியமாக என் பையனுக்கு இந்த குக்கி பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அது பண்ணதில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு என்னோட டே ரொம்ப நல்லபடியாக போச்சுங்க. உங்களுக்கும் இன்னைக்கு டே நல்லபடியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.